ரசிகர் எல்லோருக்கும் வணக்கம். 2.0 படத்துடைய கதை கரு தற்பொழுது லீக் அவுட் ஆயிருக்குங்க. இது குறித்த விரிவான தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சங்கரோட இயக்கத்தில் வெளியான பிரம்மாண்டமான திரைப்படம் தான் இந்திரன். அந்த படத்துடைய இரண்டாவது பாகமாக 2.0 தற்பொழுது உருவாகியிருக்கு. இந்த படத்தை லைகா தயாரிச்சிருக்கு. சங்கர் இயக்கியிருக்கார். நடிகர் ரஜினிகாந்தோட அக்ஷய் குமாரும் நடிச்சிருக்கிறாரு. எமி ஜாக்சனும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துடைய கதை கரு என்ன, இதுதான் பலரது கேள்வியாகவும் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதற்கான விடை தற்பொழுது வெளியாகி இருக்குங்க. இந்த தகவலை சொன்னவர் யாருன்னு பார்த்தோன்னா மதன் கார்க்கி தான் சொல்லியிருக்கிறார். எந்திரன் படத்திற்கும் மதன் கார்க்கி பாடலை எழுதியிருக்காரு. 2.0 படத்திற்கும் பாடலை எழுதியிருக்காரு. இந்த இரண்டு திரைப்படங்கள்லையும் என்ன வித்தியாசத்தை நீங்க உணர்ந்தீங்க, என்ன இரண்டுத்திற்கும் வித்தியாசம்னு சொல்லி மதன் கார்க்கி கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டிருக்குது. அதற்கு மதன் கார்க்கி வெளிப்படையாக பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு கதையுடைய மைய கருவையை லீக் அவுட் பண்ணியிருக்காருங்க. எந்திரன் திரைப்படத்துல ஒரு ரோபோ ஒரு பெண்ணை ஒரு தடையாக காதலிக்கும் அப்படின்னும், 2.0 படத்துல இரண்டு ரோபோக்கள் காதலிக்கிறதாக இருக்கு அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டு இருக்காரு. இதன் காரணமாக நடிகர் ரஜினிகாந்தும் ரோபோ அப்படின்னும் எமி ஜாக்சனும் ரோபோ அப்படிங்கிறதும் உறுதி செய்யப்பட்டிருக்குது. இந்த இரண்டு ரோபோக்களுக்கு நடுவே இருக்கிற காதலுக்கு எதிர்ப்புகளாக வருபவர் தான் வில்லன் அப்படிங்கிற ஒரு கதை கருவையும் வச்சுதான் இந்த படத்துடைய மைய கருவே இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. பொதுவாக ஒரு படத்துடைய கதை கரு அப்படிங்கிறது அந்த ஒன்லைன் ஸ்டோரியை தான் சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ஹீரோ கிட்ட ஒரு இயக்குனர் ஒன்லைன் ஸ்டோரி சொல்றாரு அப்படின்னா, அந்த ஒன்லைன் ஸ்டோரியை கேட்ட பிறகுதான் அந்த ஒன்லைன் ஸ்டோரி பிடிச்சா மட்டும்தான் முழு கதையையும் கேட்பாங்க. அந்த அடிப்படையில 2.0 படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி இதுதான். இரண்டு ரோபோக்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய காதலை மையப்படுத்தி தான் அந்த திரைப்படமே எடுக்கப்பட்டிருக்குது. இதற்கு நடுவுல வில்லன் இவர்களை எப்படி தாக்குறார், இதுல இருந்து இந்த ரோபோக்கள் எப்படி மீண்டு வருது, இதுதான் திரைப்படத்துடைய மைய கரு என்ற தகவல் தற்பொழுது வெளியாகிருக்குதுங்க. இந்த திரைப்படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸும் ஆக போகுது. திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். சினிமா செய்திகளை உடனடியாக தெரிஞ்சுக்க சென்னை சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.